பெரியவர்கள் ஆவிக்குரியவர்களாய் வாழாவிட்டால், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் வாழாவிட்டால், கவனிங்க சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றியிருக்கிறவர்களுக்கு நீங்கள் சிரமத்தை கொண்டு வருவீர்கள். ஒரு கணவனாக ஒரு மனைவியாக நீ வீட்டிலே ஆவிக்குரிய பிரகாரமாய் வாழாமல் வேத வசனத்துக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தா, உன் வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, உன் வீட்டை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் உறவுக்காரர்களுக்கும் நீ கஷ்டத்தை உண்டாக்கி விடுவாய், சிரமங்களை கொண்டு வந்து விடுவாய். யோனா, நீ நினைவேக்கு செல், நினைவேக்கு சென்று அவர்களிடம் சொல், அவர்கள் பாவம் பெருகினதினாலே நான் அவர்களை சிட்சிக்கப் போகிறேன் என்று தேவன் யோனாவிடத்தில் சொன்னபோது, யோனா நினைவேவுக்கு போவதற்கு பதிலாக தர்ஷீஷுக்கு போனான். தேவனை சேவிக்கிற ஒரு ஊழியக்காரன், தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவன், தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தான் பிரயாணம் பண்ணின போது அவனை சுற்றியிருக்கிறவர்களுக்கு சிரமத்தை உண்டாக்கினான். அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லோருமே உயிர் போகிற பயத்தோடு கூட கப்பலில் பிரயாணிக்க வேண்டிய சூழல் உண்டானது. அதே கப்பலிலே, அதே சமுத்திரத்திலே எத்தனையோ முறை பிரயாணம் செய்திருக்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் இப்படிப்பட்ட சூழல் உண்டானதில்லை என்றால் இப்பொழுது மாத்திரம் ஏன் வந்தது? ஒரு பரிசுத்தவான் வழிதப்பி போனதினால், ஒரு ஆவிக்குரியவன் தேவனுக்கு விரோதமாக வாழ ஆரம்பித்ததினால் அதன் விளைவு தன்னை சுற்றியிருக்கிற எல்லோருக்கும் கஷ்டத்தை கொண்டு வந்தான். கவனிங்க, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக நீ தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி வாழாமல் உன் மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றார். உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நரக வேதனையை உண்டாக்கி விடுவாய், உன் வீட்டிற்குள்ளேயே நீ நரகத்தை கொண்டு வந்து விடுவாய் என்று அநேக தம்பிமார், அநேக தங்கைமார், நீங்கள் வாலிப பிராயத்தில் தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு பதிலாக, உன் தாயையும் உன் தகப்பனையும் மதித்து அவர்களுக்கு பெருமையை கொண்டு வருகிற விதத்திலே வாழ்வதற்கு பதிலாக நீ உன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எனவே உன் வீட்டில் உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் நரக வேதனையை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறாய். ஒரு ஆவிக்குரிய கணவனாய், ஒரு ஆவிக்குரிய மனைவியாய் வாழ வேண்டிய நீயோ உன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே உன் வீட்டையே இன்று நரகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறாய். அன்று யோனா தேவ விருப்பத்தின்படி வாழ்வதற்கு பதிலாக தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்ததினாலே தர்ஷீஷுக்கு போக கப்பலேறி உட்கார்ந்தான். அந்த கப்பல் கடல் கொந்தளிப்பிலே சிக்கியது. மிகவும் பயங்கரமான ஒரு பெருங்காற்றிலே, புயலிலே சிக்கிக் கொண்டது. கப்பலிலே பிரயாணம் செய்த எல்லோருமே தவியாய் தவித்தார்கள். தங்களுடைய எல்லாவற்றையும் சமுத்திரத்திலே தூக்கி எறிய வேண்டிய சூழல், அவர்களுடைய உடைமைகள் சரக்குகள் எல்லாவற்றையும் சமுத்திரத்திலே தூக்கி எறிய வேண்டி வந்தது. ஆனாலும் கூட சமுத்திரம் அமரவில்லை. ஆனாலும் கூட அந்த கப்பல் அலைக்கழிப்பது நிற்கவில்லை. அப்பொழுது அவர்களுக்கு புரிந்தது, யாரோ ஒரு துன்மார்க்கன் நம்மோடே கூட பிரயாணம் பண்ணுகிறான். சீட்டு போட்டு பார்க்கலாம். சீட்டு போட்டு பார்த்தபோது யோனா பேரே வந்தது. யாரையா நீ? அப்பொழுது யோனா சொன்னான், நான் ஒரு தீர்க்கதரிசி, ஜீவனுள்ள தேவனை சேவிக்கின்ற ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அந்த தேவனை விட்டு நான் தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பாதகம் செய்து விட்டாய் நீ! ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கின்றாயா? என்ன மனுஷனையா நீ! அவ்விதத்திலே அவரை விட்டு விலகி நீ ஓடுவதனாலே எங்களையும் அமைதி சமாதானத்தை இழக்க செய்து விட்டாயே. நிம்மதியற்ற ஒரு சூழலுக்குள் எங்களை தள்ளிவிட்டு விட்டாயே. க்ஷேமமாய் அக்கறைக்கு போய் சேர வேண்டிய நாங்கள் எல்லாரும் சேர முடியாமல் தவிக்கிறோமே. நீ செய்த தப்புக்காக நாங்கள் பலியாக வேண்டிய வந்துவிட்டது. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டியவன், பரிசுத்தமானாயிருக்க வேண்டியவன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவன், தேவனுக்கு விரோதமாக நடந்தபொழுது தன்னை சுற்றியிருந்த எல்லோருக்கும் ஆபத்தை கொண்டு வந்து விட்டான். நரக வேதனையை அனுபவிக்கும்படி செய்து விட்டான். சரி யோனா, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது யோனா தன் தவறை உணர்ந்து கொண்டான். ஐயோ, தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய தீர்க்கதரிசியாய், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டிய நான் அந்த தேவனுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறேனே. அதனால் என்னை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் நரக வேதனையை உண்டாக்கிவிட்டேனே. இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் நான் தான். சரி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களோடு இருக்கும் மட்டும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விடாது. சரி, நாங்கள் என்ன செய்வது? என்னை தூக்கி சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். நான் செய்த தவறுக்கு நீங்கள் ஏன் சிக்ஷையை அனுபவிக்க வேண்டும்? நான் எடுத்து வைத்த தவறான அடிக்கு நீங்கள் ஏன் உங்கள் உயிரை இழக்க வேண்டும்? அது யோனா தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்ட ஒரு அற்புதமான நேரம். தப்பு செய்த நான் தான் சிட்சிக்கப்பட வேண்டுமே தவிர என்னால் பிறர் யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. புத்தி வந்ததுங்க, ஞானோதயம் வந்தது. அதை கண்ட தேவன் இறங்கினார், மனதுருகினார், கரைந்து போனார். யோனா, உனக்கு புத்தி வந்துவிட்டது. யோனா, நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாய். அவர்கள் யோனாவை தூக்கி சமுத்திரத்திலே தூக்கி போட்டார்கள். பாதாளத்துக்கு போக வேண்டியவனாக இருந்த யோனாவை தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே ஒரு பெரிய மீனை அனுப்பி மறுபடியும் அவனை க்ஷேமமாக நினைவேவுக்கு கூட்டிக் கொண்டு போனார். செகண்ட் சான்ஸ் தேவன் அவனுக்கு அருளி செய்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா இருந்தபொழுது அவன் அழுதான், மனம் திரும்பினான், மன்னிப்பு கோரினான். தேவன் மனதுருகினான். யாரும் இருக்கிறீர்களா என்று நம் மத்தியிலே வழிதப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள்? கணவனாய் நீ வழிதப்பி போனதினால் உன் குடும்பத்திற்கு நரக வேதனையை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறாய். மனைவியாய் நீ வழிதப்பி போனதால் உன் கணவருக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நரக வேதனையை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறாய். மகனாய் மகளாய் ஒரு வயதை அடைந்த பிறகு
ஒழுக்கத்தோடே கூட படிப்பிலே அக்கறையோடு பெரியவர்களிடத்திலே மதிப்போடு மரியாதையோடு ஜாக்கிரதையாக வாழ வேண்டிய நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே உன் வீட்டாருக்கு நரக வேதனையை உண்டாக்குகின்றாய். தயவு செய்து கவனி. ஏற்கனவே கஷ்டங்களோடும் நஷ்டங்களோடும் சிக்கல்களோடும் பிரச்சனைகளோடும் வியாதிகளோடும் வேதனைகளோடும் அநேக தீராத துயரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இப்படியே வாழ்ந்து சாகப் போகிறாயா, அல்லது அவற்றிலிருந்து வெளியே வந்த நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாயா? நீ நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரின் பட்சமாய் திரும்ப வேண்டும். நீ நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சன்னதியிலே வந்து உன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து அதை விட்டு விலக வேண்டும். யாரும் இருக்கிறீர்களா நம் மத்தியிலே வழி தப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள்? மனம் திரும்புவாய் என்றால் தேவன் உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை, அற்புதமான ஒரு குடும்பத்தை, அற்புதமான வேலையை, அற்புதமான வியாபாரத்தை, அற்புதமான படிப்பை, எதிர்காலத்தை தேவன் உனக்கு தர வேண்டும் என்று விரும்புகின்றார். பரிசுத்தமுள்ள பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறீர். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் விருட்சமாகி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வாழ்க்கையை ஆவிக்குரிய பிரகாரமாய் வேதத்தின் அடிப்படையில் நீர் மாற்ற வேண்டும் என்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். Thank you.